மார்ச் 10, 1928 வால்டர் கல்லூரி ஸ்ரீயான நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ரொம்ப ஜாக்கெட் தலையில ஒரு கேமரா வாஷிங்டன்ல சினிமா பார்க்க போன பையன் கிரேட் நம்ம போய் வாங்க ஷோக்குள்ள போலாம். வாட்சிங் வீடியோஸ் without subscribe is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். Subscribe now. Hi viewers, மசால்வாடி YouTube சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். வாங்க வால்டர் கொலினோட லைஃப்குள்ள போலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மூவி பார்க்க போன வால்டர் கொலின் திரும்பி வரவே இல்லை. அவங்களோட அம்மா கிறிஸ்டின் கொலின் அதே ஏரியால டெலிஃபோன் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மார்ச் 15 அன்னைக்கு, அதாவது வால்டர் கோலின் காணாம போய் 5 நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவர் காணாம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யூஎஸ்ல அந்த டேட்ஸ்ல காணாம போற நிறைய குழந்தைகளை கடத்தி கொண்டு இருக்கதா மேரி பார்க்கர் சந்தேகப்படுறாரு. மேரி பார்க்கரும் சஸ்பெக்டா இருக்கலான்னு ஒரு டவுட் போலீஸ்க்கு வருது. ஒரு பக்கம் குழந்தைகள் தொடர்ந்து காணாம போயிட்டே இருந்தாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் உங்களை கண்டுபிடிக்கிறதா இல்லையான்னு பிரஷர் போட்டுட்டே இருந்தாங்க. இந்த பிரஷர்ல வால்டர் கோலினை தேடுறதுக்கான பயணம் மிகவும் வேகமாச்சு. வால்டர் கோலினை தேடுறதுக்காக எல்லா சைட்ல இருந்து போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு நிறைய கால் வந்துட்டே இருந்தது. திருப்பி வால்டர் தேட பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. கலிபோர்னியா போலீஸ் டீம் காலர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த பையனை தேடி போறாங்க. போலீஸை பார்த்ததும் அந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியில போலீஸ் கிட்ட அந்த பையன் மாட்டினதும் அந்த பையன்கிட்ட நீ வால்டரான்னு கேட்கும்போது அவன் நான் தான் வால்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும் அந்த பையனோட அப்பியரன்ஸ் கம்ப்ளீட்டா வால்டருக்கு மேட்சா இருக்கு. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்லயும் அவன் வால்டர்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க அவங்க அம்மா கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சிடுறாங்க. பட் 3 வாரம் கழிச்சு அதே கிறிஸ்டின் காலின் வால்டரோட அம்மா அது தன்னோட பையன் இல்லைன்னு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ என்கிட்ட இருக்க பையன் என்னோட பையன் கிடையாது, ஆனா இவன் பாக்குறதுக்கு வால்டர் மாதிரி இருந்தாலும் அவனோட செயல்களும் செய்கைகளும் வால்டர் மாதிரி கிடையாது, அவன் வால்டர் இல்ல இவன் வேற யாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த தருணத்துல லைன்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே ஆறாங்க, எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட டாக ஃபின்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக் வால்டர்னு அடையாளம் இருக்கு. இந்த கேம் மர்மம் அடைஞ்ச தருணத்துல அடுத்த ஸ்டேட்மெண்ட் படி என்னோட பிவினா ரொம்பவும் ரூடா இருக்கு. வால்டர் மாதிரி இல்ல, வால்டர் ஜென்ரலாவே ஒரு காமான பையன், பட் இவன் கிட்ட வால்டரோட பிஹேவியர் எதுவுமே நான் பார்க்கல. மேபி 3 வீக்ஸ் என் பையன் என்கிட்ட இல்லாதனால இவன் என்கிட்ட இருக்கும்போது என்னோட டிப்ரெஷன் குறைஞ்சதா நான் ஃபீல் பண்ணேன், அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இவனை கூட்டிட்டு போனேன்னு இவங்க போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் போலீஸ் இதை அக்செப்ட் பண்ண மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாயர்ஸும் போலீஸ் பக்கம் இருந்ததால கிறிஸ்டினுக்கு மெடிக்கலி அன்ஸ்டேபிள்ங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறது ஜே ஜே ஜோன்ஸ். இவர் ரொம்பவும் பாப்புலரான ஒரு போலீஸ் மேன். இவர்கிட்ட வந்த கேஸ் எல்லாமே பயங்கர திறமையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர். ஜே ஜே ஜோன்ஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு கிறிஸ்டின் மேலே ரொம்பவும் சந்தேகம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியனை ரொம்ப ரூடாகவும் நடத்தியிருக்காரு. கிறிஸ்டியன் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் ஜே ஜே ஜோன்ஸ் கடைசியாக அந்த பையனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிய வருது. ஜே ஜே ஜோன்ஸ் கடைசியாக அந்த பையன்கிட்ட பேசி பார்க்கலாம் முயற்சி பண்ணும்போது அந்த பையன் நான் வால்டர் இல்லைன்னு உண்மையை உடைச்சிருக்கான். அந்த பையனோட நான் வால்டர் இல்லை, என்னோட பேர் ஆர்த்தர் அட்கின்சன் உண்மையை சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் தரப்பில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பையனோட உண்மையான ஸ்டோரி வெளியே வந்தது. ஆர்த்தர் அட்கின்சனோட அம்மா ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் ஆர்த்தர் அட்கின்சன் தன்னுடைய சித்தியோட வளர்ப்பில் வளர்ந்துட்டு வராரு. அவங்களோட குடும்ப சூழ்நிலை அவருக்கு பிடிக்காதனால அவர் எப்படியாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஓடி வந்துடலாம், அங்கே போனால் ஆக்டர்ஸை மீட் பண்ணலாங்கிற ஒரு நினைப்போட அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்திருக்காரு. வந்த இடத்துல எல்லாரும் தன்னை வால்டர் அப்படின்னு அடையாளம் காட்டும் பொழுது வால்டர் ஒரு பெரிய செலிபிரிட்டியோட பையனாக தான் இருக்கணும், ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக என்னால் யூஎஸ்ல இருக்க எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் மீட் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால எப்படியாவது சினிமாக்காரங்களை பார்த்துடலாம் தன்னை வால்டராக நினச்சிக்கிட்டு போலீஸ் கிட்ட தான் தான் வால்டர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கான். போலீஸும் அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் இருந்த ப்ரெஷர்னால இவன் தான் வால்டர்னு கன்ஃபார்ம் பண்ணி எந்த விதமான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இந்த பையனை கிறிஸ்டின் கிட்ட ஒப்படைச்சது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருந்திருக்கு. கடைசியாக கிறிஸ்டியன் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு போலீஸோட மிஸ்டேக்கால தான் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அனுப்பப்பட்டாங்கன்னு தெரிய வருது. அதன் பிறகு கிறிஸ்டின் ஜே ஜே ஜோன்ஸ் மேலே ஒரு கேஸும் போடுறாங்க. கோர்ட் ஆர்டர் படி ஜே ஜே ஜோன்ஸ் டிஸ்மிஸ் பண்ணப்படுறாரு. ஆர்த்தர் அட்கின்சன் கடைசியாக அவங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைக்கப்படுறாரு. ஸ்டோரி திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வால்டர் இப்போவும் கண்டுபிடிக்கப்படலை. வால்டர் ஸ்டோரி அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இருந்திருக்கு. வால்டர் இது வரைக்கும் எங்க போனாரு என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.